மஞ்சள் மாநகரம் அப்படின்னு அழகான பேர் இருக்கக்கூடிய ஈரோடு மாநகரம் இப்போ கேன்சர் சிட்டி அப்படின்ற பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றப்பட்டு இருக்குங்க. இந்த கேன்சரால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும், சாய கழிவு நீர் தான். சாய தொழிற்சாலையிலிருந்து வெளிவரக்கூடிய கழிவு நீர்களால மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நாங்க வந்ததும் முதல் வேலை சாய தொழிற்சாலை வந்து முறையான முறையில் கழிவுகள் அகற்றாத எல்லா தொழிற்சாலைகளையும் தடுத்து நிறுத்துவோம். அதுக்கான நடவடிக்கை முதல் வேலையா நாங்க செய்வோங்க. அடுத்த என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பள்ள ஓடை பிரச்சனை இருக்குங்க. ஈரோட்டோட குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய பெரும்பள்ள ஓடை பிரச்சனை வந்து இருக்கு. ஸ்மார்ட் சிட்டி அப்படின்ற பேரில் வந்து பெரும்பள்ள ஓடையை வந்து காங்கிரீட் மூலமாக க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு இருக்கு. இதனால மக்கள் ஈரோடு மக்களுக்கு குடிநீர் கிடைக்கிறதுல நிறைய தட்டுப்பாடுகள் இருக்கு. அதை ஒட்டி வாழக்கூடிய மக்களுக்கு வந்து இங்கிருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தாண்டி சித்தோடு சென்னிமலை அந்த மாதிரி இடத்துக்கு குடி மாற்றப்பட்டு இருக்காங்க. ஈரோடு மக்களுக்கு வந்து அவங்களோட இடமே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டு இருக்கு. நாங்கள் வந்ததும் பெரும்பள்ள ஓடைய வந்து நாங்கள் மீட்டெடுப்போம். குடிநீர் ஆதாரத்தை வந்து அதிகப்படுத்துவோம். நாங்கள் அரசு பள்ளிகள் வந்து சரிப்படுத்தப்படுங்க. தனியார் பள்ளிகளுக்கு இணையான பள்ளியாக அரசு பள்ளிகள் மாற்றப்படும். அது அத்துமீறி வந்து நிறையா பார்கள் நடந்துட்டு இருக்கு. நாங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கான போகும்போது மக்கள் வந்து எங்ககிட்ட சொல்றது வந்து இந்த மாதிரி அத்துமீறி நிறைய பார்கள் நடந்துட்டு இருக்கு. இதனால கல்லூரிக்கும் பள்ளிக்கும் செல்லக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதுக்காக நாங்கள் நிறைய போராட்டங்கள் நடத்திட்டோம். அது எந்த ஒரு தீர்வுமே எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கணும்னு எங்ககிட்ட கோரிக்கை மனுவாக வச்சிருக்காங்க. அதுக்காகவும் நாங்கள் நிச்சயம் போராடுவோம். அத்துமீறி நடக்கக்கூடிய பார்களை வந்து நாங்கள் எங்க அதிகாரம் கையில வந்ததுக்கு அப்புறம் அதுக்காக நாங்க போராட்டம் நடத்தி அதை சரி பண்ணுவோங்க. எப்ப சீமான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரதா இருக்கீங்க? அண்ணா 13ஆம் தேதிக்கு அப்புறம் வருவாரு. வந்த தேர்தல் வரைக்கும் இங்க தான் இருப்பாருங்க. நீங்க பிரச்சாரம் தொடங்கிட்டீங்களா? நீங்க பிரச்சாரம் நாங்க ஆரம்பத்துல இருந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க இப்ப சொன்ன பிரச்சனைகள் போக புதுசா நீங்க வந்தா இத செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? புதுசாக வந்தால் இப்போ வட மாநிலத்தவர்கள் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. ஒரு 15,000 ஏக்கர் இருக்கக்கூடிய மஞ்சள் இது வந்து இப்போ வட மாநிலத்தவர்களோட கையில் தான் இருக்குது. நம்ம மக்கள் எல்லாமே வந்து அது கூலி தொழிலாளி மாதிரி தான் இருந்துகிட்ருக்காங்க. அவங்களோட கையில் வந்து இப்போ எல்லாமே மாறிட்டுருக்கு. நாங்கள் வந்ததும் முதல் வேலை வட மாநிலத்தவர்களை கட்டுப்படுத்துறதுக்கான எல்லா வேலைகளையுமே கண்டிப்பாக செய்வாங்க. டாஸ்மார்க் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே தெரியும், புதுசாக எதுவுமே இல்லைங்க. நான் எனக்கு தெரிஞ்சு நானும் ஒரு மக்களோட மக்களாக இருக்கிற ஒரு பொண்ணு தான். நான் ஒன்றும் பெரிய பங்களால இருந்தோ இனோவா கார்லேயும் வந்து இறங்கல. எல்லாத்துக்கூடையும் தான் நானும் இருந்துட்டுருக்கேன். அதனால் எனக்குமே என்னோடய வீடை ஒட்டி இருக்கிற குடியிருக்கிறவங்க, என்னோடய சொந்தங்கள், என்னோடய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பெருசாக பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்கிறது வந்து இந்த இந்த டாஸ்மார்க் பிரச்சனை தாங்க. சாராயம் அதுதான் மக்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் தம்பி அவன் வந்து சொந்த தாய்மாமனாலேயே குத்தி கொலை செய்யப்பட்டு செத்து போயிட்டான். என்னோடய தம்பியும் அவங்க அண்ணாவும். என்ன காரணம் அப்படின்னா இந்த குடி தாங்க. குடியால் அவனை குத்தி கொண்டுட்டாங்க. இப்போ அவன் எங்ககிட்ட இல்லை. இதெல்லாம் ஒழிக்கணுங்க. பெண்களுக்கு முக்கியமான பாதுகாப்பு வந்து இந்த குடியிருந்து ஒழிச்சா மட்டும்தான் கிடைக்கும். அதனால கண்டிப்பா நாங்க அதுக்கு அவங்க சொல்லிட்டு மட்டும்தாங்க இருக்காங்க. படிப்படியா நாங்க குறைப்போங்க. இப்போ இதுவரைக்கும் களத்தில் இருக்கிற வேட்பாளர் எல்லாமே ஆண் வேட்பாளர்கள் தான். இப்போ நீங்கள் ஒருத்தர் இது வரைக்கும் இருக்கிற பெண் வேட்பாளர் இருக்கீங்க. இது உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கா பிரச்சாரத்தில்? மக்கள் மக்கள் எந்தளவுக்கு வரல? அச்சுறுத்தல்கள் நிறையா இருக்குங்க. எங்களால் வந்து அந்த கட்சியில் வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களால் ஒரு பணிமனைக்கு கூட ஒரு இடத்த தேர்வு செய்ய முடியல. காலையில் வந்து எங்களுக்கு ஒரு பணிமனை இடம் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரின்ட்டு போகிறாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே கூப்பிட்டு இல்லை உங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் பார்த்த 2-3 மண்டபங்கள், எங்களோட உறவுகளை தங்க வைக்கிறதுக்காக பார்த்த மண்டபங்கள் எல்லாமே வந்து கொடுக்கக்கூடாதுன்னு இப்போ அதிகாரத்தில் இருக்கிற அரசாங்கம் சொல்லி எங்களை ரொம்ப தடைக்கலாகவே எங்களுக்கு நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நாங்கள் நிச்சயம் வருவோம். மக்களுக்கு விழிப்புணர்வு மூலமாக எங்களை திண்ணை பிரச்சாரம் மூலமாக எங்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு கொடுத்து ஜெயிப்போங்க. பெண்களுக்கு 1000 தரம் சொன்னாங்க.
பேசினாங்க பொதுக்கூட்டத்துல, ஆனா இன்னும் தெரியல உண்மையிலே பலனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல கணவன் மார்க்கம் மூலமாக அது மீண்டும் பதுக்கடிக்கு போயிட்டா நினைக்கிறீங்க? பலனா அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி கொடுப்பாங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா இப்ப அரசாங்கமே கடல்லதான் போயிட்டு இருக்கு, அவங்களே வந்து மக்கள் கிட்ட நிதி கொடுங்க, நாங்க பள்ளிய வந்து சரி பண்றோம், பள்ளிக்காக நிதி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க எப்படி நமக்கு தருவாங்க? அதெல்லாம் சும்மா வாய் பேச்சுதாங்க, அதெல்லாம் கண்டிப்பா நடக்காது, செயல்முறைக்கு வராதுங்க. 80 கோடியில பேனா வைக்கிறவங்க சீமான் உடைக்கணும்னு சொல்றாரு, அதுக்கெல்லாம் நிதி இருக்கும்போது ஏன் இல்லன்னு சீமான் கேக்குறாரு. சரியான பதில் தானுங்க, கண்டிப்பா அவங்களால நிதியே இல்லைன்னு மக்கள் கிட்ட வந்து கேக்குறவங்க 81 கோடியா எதுக்கு பேனா வைக்கணும், அது சரியான முடிவு கிடையாது. அதுக்காக கண்டிப்பா போராட்டம் நடத்துவோம், கண்டிப்பா தடுத்து நிறுத்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.